ஸ்மார்ட் ஃபோனுன்னு வரையில் 20,000 ரூபாய் தான் நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான செக்மெண்ட்டாக இருக்குது. இந்த பட்ஜெட்டில் POCO X3 ஒரு நல்ல ஃபோனுன்னே சொல்லலாம். அதனால தான் இந்த வீடியோவில் இந்த POCO X3-யை நம்ம இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஃபோன் கூட கம்பேர் பண்ண போகிறோம். என்ன ஃபோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா iPhone 12 Pro Max. ஸோ இந்த கம்பேரிசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி, என் பேர் ஹாரிஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் சப்ஸ்கிரைப், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். என்னதான் ஐஃபோன் ஸ்லிம்மாக இருந்தாலுமே, இங்கே வெயிட்டின் வரையில் ரெண்டு ஃபோனுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. இதை நான் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஆனால் அஃப்கோர்ஸ் இங்கே ஐஃபோனில் பில்ட் சுப்பீரியராக இருக்குது. இங்கே ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரேம் ரெண்டு கிளாஸையும் ஹோல்ட் பண்ணியிருக்கு. இன்னொரு பக்கம் POCO X3, இது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. இங்கே கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. ஐஃபோனில் செராமிக் ஷீல்ட் கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் கையில் யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஃபீல் ஆச்சு. இங்கே IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஒத்துக்கலாம், இந்த iPhone 12 Pro Max பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது. ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்கன்னா, நீங்கள் மோஸ்ட்டாக ஃபோனை கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த ரெண்டு ஃபோனுமே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் வெயிட் பண்ணுது. ஆனால் அட்லீஸ்ட் POCO X3-யில் ஒரு பெரிய பேட்டரி இது கொடுத்துருக்காங்க. கூடவே POCO X3-யில் இருக்கிற IP53 iPhone 12 Pro Max-ல இருக்கிற IP68-ஐ விட கம்மியாக இருந்தாலும், இங்கே இது கொஞ்சம் ப்ரொடெக்ஷனை இங்கே கண்டிப்பாக கொடுக்கும். டெக்னிக்கலாக பார்த்தா இந்த ரவுண்டை வந்து iPhone 12 Pro Max தான் வந்து வின் பண்ணும். ஆனால் ரியல் லைஃப்னு பார்த்தா, இங்கே உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஃபோன்ஸுமே ஒரு பெரிய ஃபுட்பிரிண்டோட தான் வருது. இதுக்கு காரணம் அந்த பெரிய டிஸ்பிளே. POCO X3-யில் 6.67 inch டிஸ்பிளே இருக்குது. அப்புறம் iPhone-ல 6.7 inch. ஆனால் iPhone-ல முக்கியமாக இந்த கீழே இருக்க சின்னில் வந்து பெசில்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. மேலே ஆனால் வந்து ஒரு பெரிய நாச் இங்கே கொடுத்துருக்காங்க. போக்கோவில் இந்த மாதிரி நாச் எதுவும் இல்லை. இங்கே ஒரு சிங்கிள் பஞ்ச் ஹோல் கேமராவோட இது வருது. என்னை கேட்டால் இந்த பஞ்ச் ஹோல் டிசைன் வந்து இந்த நாச்சை விட கண்டிப்பாக பெட்டராக இருக்குது. இங்கே பேனலுன்னு பார்த்தா OLED விசஸ் IPS. ஸோ இங்கே கன்ஃபியூஷனே இல்லாமல் 12 Pro Max-ஓட டிஸ்பிளே தான் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். இது பிரைட்டான பேனல், இங்கே கான்ட்ராஸ்ட் நல்லாயிருக்கு, கலர்ஸும் பாப் ஆகுது. சொல்லப்போனால் நீங்கள் நல்ல டிஸ்பிளேக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதும் வந்து தப்பில்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டிஸ்பிளே தான் நம்ம ஃபோனில் ரொம்பவே யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு கேமர், உங்களுக்கு IPS பேனல் ஓகே அப்படின்னா வந்து நீங்கள் POCO X3-யில் இருக்க 120Hz ரிஃப்ரெஷ் ரேட், அது கூட வந்து ஸ்னாப்ட்ராகன் 732G சேர்ந்து இங்கே ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கொடுக்குது. பர்ஃபார்மன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இதை நான் இங்கே சொல்லியே ஆகணும். 17,000 ரூபாய் ஃபோனில் 120Hz டிஸ்பிளே இருக்குது. ஆனால் 130,000 ரூபாய் ஃபோனில் 90Hz, அது கூட இங்கே இல்லை, 60Hz டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த ஃபோன்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 12 Pro Max-ல A14 Bionic இருக்குது. POCO X3-யில் ஸ்னாப்ட்ராகன் 732G. நம்ம எல்லாருக்குமே A14 எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றது தெரியும். நம்ம எல்லாருமே அதோட பெஞ்ச் மார்க்ஸை பார்த்துருப்போம். ஆனால் ரியல் லைஃப்பில் POCO X3 120Hz, அது கூட வந்து 240Hz டச் சாம்பிளிங் ரேட், MIUI எல்லாமே சேர்ந்து இங்கே நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அதனால வந்து இங்கே ஐஃபோன் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை. நம்ம கொடுக்குற காசுக்கு டே டு டே பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்கே POCO X3 நல்லா தான் பண்ணுது அப்படின்றத தான் சொல்கிறேன். ஆனால் கேம்ஸ்னு வரும்போது A14 Bionic எல்லா கேம்ஸையுமே மேக்ஸ் செட்டிங்கில் ரன் பண்ண முடிஞ்சுது. போக்கோவில் இருக்கிற Adreno 618 இதுக்கு பக்கத்தில் கூட வரலை அப்படின்னு தான் சொல்லணும். கேமிங் விஷுவல்ஸ்ன்னு பார்த்தா இங்கே ஐஃபோன் தான் கண்டிப்பாக வின் பண்ணுது. ஆனால் நம்ம நிறைய பேர் கால் ஆஃப் டியூட்டி மாதிரி பேட்டில் ராயல் கேம்ஸ் தான் வந்து இங்கே ஆட போகிறோம். அந்த கேம்ஸ் எல்லாமே இந்த POCO X3-யில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இங்கே 240Hz டச் சாம்பிளிங் இருக்கிறதுனால எய்ம் பண்ணும்போது நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹை ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுற கேம்ஸாக இருக்கட்டும், ஆல் க்ளோஸ் அடிசி அந்த மாதிரி கேம்ஸில் எல்லாமே ஸ்மூத்னஸ் நல்லா இருந்துச்சு. இங்கே மறுபடியும் A14 தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கிங் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இதை நீங்கள் டே டு டே யூசேஜில் நோட்டீஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் வந்து நான் இங்கே இல்லைன்னு தான் சொல்வேன். ஆனால் உங்களுக்கு வேறு மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் ஏன் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த 12 Pro Max-ல 6GB RAM, 128, 256, அப்புறம் 512GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே 3687 mAh பேட்டரியும் இருக்குது. POCO X3-யில் 6 இல்லை 8GB RAM வெர்ஷன்ஸோட வருது. கூடவே 64, 128 அப்புறம் 256GB ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. அது கூட நீங்கள் மைக்ரோஎஸ்டி கார்டை வச்சு ஸ்டோரேஜை கூட இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ பேட்டரிக்கு போகலாம். POCO X3-யில் இருக்கிற 6000 mAh பேட்டரி 1.5 times iPhone 12 Pro Max-ல இருக்கிற பேட்டரியோட பெருசு. ஸோ இங்கே எவ்வளோதான் ஆப்டிமைஸ்டாக இருந்தாலுமே POCO X3 கண்டிப்பாக இங்கே லீட் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் POCO X3-யில் 33W வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. Apple 12 Pro Max-ல 20W ஃபாஸ்ட் சார்ஜரும் இருக்குது. iPhone 12 Pro Max-ல புதுசாக இப்போது மேக்ஸேஃப் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க.
இது ஆக்சுவலாக இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேயே பெஸ்ட்டான ஃபீச்சர்னு சொல்லலாம். ஆனால் ஆப்பிளோட மேக்ஸேஃப் சார்ஜர் ப்ளஸ் அஃபிஷியல் கேஸ் மட்டுமே 9000 விற்குது. இன்னொரு பக்கம் X3 பாக்ஸ்லேயே 33W ஃபாஸ்ட் சார்ஜரோட வருது. கூடவே இங்கே யூனிவர்சலான டைப் சி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி ரவுண்டில் போக்கோ X3 தான் வின். இப்போ நம்ம ரெண்டு ஃபோன்லையுமே இருக்கிற சாஃப்ட்வேரை பார்க்கலாம். நான் இங்கே எவ்வளவு தான் சுற்றி பேசினாலுமே கடைசியாக வரப்போகிறது iOS விசஸ் ஆண்ட்ராய்ட். ரெண்டுத்துலேயுமே பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. iOS சில விஷயத்தில் பெட்டராக பண்ணுது, அப்டேட்ஸ் இங்கே பெட்டராக இருக்குது, சில ஆப்போட ஆப்டிமைசேஷனும் இங்கே நல்லா இருக்குது. ஆனால் ஆண்ட்ராய்டில் உங்களுக்கு நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் கிடைக்குது. மீவாய் iOSக்கு சில இடத்துல வந்து க்ளோஸாகவே இருக்குது. iOS 14 இப்போது ஆண்ட்ராய்ட்லேருந்து நிறைய ஃபீச்சர்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நான் வந்து ரொம்ப நாளாகவே ஆண்ட்ராய்டை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால இங்கே நான் வந்து ஆண்ட்ராய்டை சூஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் போக்கோ இங்கே ஒரு ஆட் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க ஃபோன்ஸில் தராங்க. அதுவும் இங்கே ஒரு நல்ல விஷயம். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து iOS பிடிச்சிருந்தா நீங்கள் இங்கே iOS சூஸ் பண்ணலாம், ஆண்ட்ராய்டு பிடிச்சிருந்தா நீங்கள் ஆண்ட்ராய்டு சூஸ் பண்ணலாம். இதுவுமே உங்களோட விருப்பம் தான். அடுத்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோனில் ஒரு மியூட் ஸ்லைடர் இருக்குது, ஃபேஸ் ஐடியும் இங்கே நல்லா தான் வேலை செய்யுது. கூடவே ஒரு வேறு லெவலான ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் இங்கே கொடுத்துருக்காங்க. போக்கோ X3 கூட ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, ஆனால் இந்த ஐஃபோன் பக்கத்தில் கூட வராது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக். கூடவே IR பிளாஸ்டரும் இங்கே கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் டிவைசஸ் எல்லாத்துலேயுமே ஹாப்டிக் மோட்டரை ஸ்கிப் பண்ணுவாங்க. ஆனால் இந்த விஷயத்துலையுமே இங்கே போக்கோ நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். X3 ஒரு ஹாப்டிக் மோட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் ஐடி எவ்வளோ தான் செக்யூராக இருந்தாலுமே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் நம்ம ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். X3 ஒரு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது, இதுவுமே நல்லா தான் வேலை செய்யுது. அடுத்து இப்போ நம்ம ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே இருக்க கேமராஸ் பற்றி பார்க்கலாம். iPhone 12 Pro Max 4x12 MP கேமரா இருக்குது. ஒன்று முன்னாடி, மிச்சம் 3 பின்னாடி இருக்குது. போக்கோ X3 5 கேமரா இருக்குது, ஆனால் இதில் 2 டெப்த் அப்புறம் மேக்ரோ சென்சர். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிறது முன்னாடி ஒரு 20 MP கேமரா, பின்னாடி ஒரு 64 MP ப்ரைமரி கேமரா, அது கூட ஒரு 13 MP அல்ட்ராவைட் ஷூட்டரும் இங்கே இருக்குது. இப்போ நாங்கள் இங்கே சைட் பை சைடு இமேஜஸை காமிச்சு எது பெஸ்ட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் நம்ம எல்லாருமே மோஸ்ட்டாக வந்து ஃபோட்டோஸ் எதுக்கு எடுக்கிறோம், சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுக்கு தான். அதுக்காக தான் வந்து நாங்கள் இங்கே ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை நடத்தினோம். இந்த பிக்சர்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணோம். இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த ஓட்ஸ் படி தான் வந்து இங்கே நாங்கள் ஜட்ஜ் பண்ண போகிறோம். முதல்ல ப்ரைமரி கேமராலேருந்து ஆரம்பிக்கலாம். 16 MP விசஸ் 12 MP ஷார்ட்ஸில் எல்லாருமே மோஸ்ட்டாக ஐஃபோன் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தீங்க. செகண்டாக நாங்கள் இங்கே 64 MP ஷார்ட்ஸையும் 12 MP ஷார்ட்ஸையும் கம்பேர் பண்ணோம். இதில் நிறைய பேர் வந்து போக்கோ X3 பிக்சர் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தீங்க. மிச்ச எல்லா ஷார்ட்ஸ்லையுமே 12 Pro Max தான் வந்து வின் பண்ணுச்சு. ஆனால் சில ஷார்ட்ஸில் போக்கோ X3 ரொம்பவே க்ளோஸாக வந்துச்சு. ஓவராலாக இங்கே நிறைய பேர் 12 Pro Max இருந்த பிக்சர்ஸை தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தீங்க. இது எதிர்பார்த்தது தான். இங்கே போக்கோ X3 12 Pro Max கூட டே டு டே யூசேஜில் எவ்வளோ க்ளோஸாக வருது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த கம்பேரிசனையே நாங்கள் பண்ணோம். ஆனால் பில்ட் அப்புறம் பெர்ஃபார்மன்ஸில் நல்லா பண்ண மாதிரி ஆப்டிக்ஸ்லேயும் இங்கே ஐஃபோன் நல்லாவே பண்ணுச்சு. ஆனால் இப்போ நீங்கள் 7.5 times அதிகமாக பே பண்ணி வாங்குகிற அளவுக்கு இது நல்லா பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை நீங்களே பார்க்கலாம். இந்த பிளைண்ட் டெஸ்ட் ரிசல்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே கன்க்ளூஷன் என்ன, இங்கே நீங்கள் எல்லாருமே ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸை வாங்க வேணாம், போக்கோ X3 மாதிரி அண்டர் 20K இருக்க ஃபோன்ஸை தான் வாங்கணும் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லைங்க. நம்ம இங்கே என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த கம்பேரிசன் எதுக்கு பண்ணோம் அப்படின்னா, இப்போ டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்குன்னா, ஒரு மிட்ரேஞ்ச் டிவைஸ் எப்படி ஒரு அல்ட்ரா ஃப்ளாக்ஷிப்போட பக்கத்தில் வருது அப்படின்றது பார்க்குறதுக்காக தான் இந்த கம்பேரிசனை பண்ணோம். ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த ஃபோன் பெட்டர் அந்த ஃபோன் பெட்டருன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம டெக் வந்து எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்றத பார்க்கணும். இந்த மாதிரி புது புது ஃபீச்சர்ஸ் எல்லாமே அல்ட்ரா ஃப்ளாக்ஷிப்ஸில் மட்டும் வராமல் மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸில் கூட இங்கே நிறைய அப்கிரேட்ஸ் வந்து இப்போது கொஞ்ச நாளாகவே வந்துட்டு இருக்கு. இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் சப்ஸ்கிரைப் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட கருத்து எல்லாமே கண்டிப்பாக வந்து கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். அடுத்த வாட்டி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஹாரிஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். பாய்.